மிலாது நபியை முன்னிட்டு டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் புதுக்கோட்டை நகர்பகுதியில் உள்ள பெட்டிக்கடை ஒன்றில் டாஸ்மாக் மதுபாட்டில்கள் ஜோராக விற்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாக்யராஜ். பாக்யராஜ், விவரங்களை வழங்கலாம். தமிழகத்தில் வந்து அரசு மதுபான கடைகள் வந்து பகல் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை செயல்பட்டு வருகிறது. இன்று நபிகள் நாயகம் பிறந்த தினத்தை முன்னிட்டு அனைத்து மதுபான கடைகளும் செயல்படாது என ஏற்கனவே அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஆனால் புதுக்கோட்டை நகர்ப்பகுதியில் செயல்படக்கூடிய பெரும்பான்மையான மதுபான கடை பார்களில் வந்து கள்ளத்தனமாக மது விற்பனை படுகொலாக நடைபெற்று வருகிறது. இதில் ஒரு மதுபான பாட்டிலுக்கு 100 முதல் 150 ரூபாய் வரை கூடுதலாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த கூடுதல் விலையும் பொருட்படுத்தாமல் வந்து மது பிரியர்கள் வந்து மதியை வாங்கி அறிந்து வருகின்றனர். விடுமுறை நாளிலும் வந்து எந்த நேரத்திலும் காவல்துறைக்கு தெரிந்துமே கண்டுகொள்ளாமல் இருப்பதால் மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அறிய உள்ள இரண்டு மதுபான கடைகளின் பார்கள் டிவிஎஸ் கார்னரில் உள்ள மதுபான பார்களில் வந்து கள்ளச்சந்தையில் வந்து மது விற்பனை வந்து இடையூறு இன்றி நடைபெறுகிறது. முன்னாடி நபி முன்னிட்டு வந்து மது கடைகளுக்கு விடுமுறை அளித்தும் போட்டி போட்டுக்கொண்டு மது விற்பனை வந்து நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே இந்த நாளில் வந்து மது விற்பனைக்கு தடை விதிக்கப்பட
வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாக்யராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.